விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ராமர் கோவில் திறக்கப்பட்டது, அதுதான் இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருந்தது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முன்னணி ஜேர்னலிஸ்டுகள் பலரும் கூட ஓவர் டைம்லாம் பார்த்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த விதத்தில் சினிமா பிரபலங்களுடைய வருகையும் எதிர்ப்பும் குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்தும் அவருடைய மருமகன் தனுஷும் கிளம்பி போய் அந்த நிகழ்வில் பங்கெடுத்தது. அதையொட்டி ரஜினிகாந்த் வெளியில் வந்து கருத்து சொன்னது, இது ஆன்மீகம் மட்டும்தான் இதில் இருக்குது அப்படின்னு பேசினது ஒரு பக்கம். அதை விட ஒருபடி மேலே போய் இளையராஜா கண்ணீர் விட்டு அழுதது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்ப்பாக சிலர் வந்து வெளிப்படையாக ராமர் கோவில் வந்து அப்பட்டமான ஒரு மத சாயம் பூசுவது அப்படின்னு விமர்சிக்கலைனாலும் கூட, நீங்கள் ராமனை தூக்குறீங்க நாங்கள் ராவணகுலம் அப்படின்னு கீர்த்தி பாண்டியன் பேசினது, பார்வதி திருவோத்து வந்து அதுக்கு எதிராக பதிவுகளை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பதிவு போட்டதுன்னு பல லேயர்ஸ் நடந்திருக்கு. இந்த சம்பவங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆளுகிற அரசாங்கம் எந்த பக்கம் இருக்கிறதோ அதற்கு தக்கன தங்களை மாற்றிக்கொள்வது என்பது சினிமாக்காரர்களுடைய இயல்பு. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்று நடத்துவார்கள். அடுத்த தேர்தலிலே வந்து சட்டமன்றத்தில் ஜெயலலிதா ஜெயித்து விட்டால் ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழா நடத்துவார். இதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஏனென்றால் தம்பி ராமையா வந்து கலைஞரை குறித்து ரொம்ப நிகழ்ச்சியாக பேசிய சமீபத்திய மேடைகளுக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த ஜெய் ஸ்ரீராம்குள் வருகிறார். அது அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா, தங்களுடைய வெற்றி என்பது உழைப்பு சார்ந்தது என்று நம்பாமல் அது அதிர்ஷ்டம் சார்ந்தது, கடவுள் போட்ட பிச்சை என்று கருதுகிறவர்கள் எப்பொழுதுமே இயல்பாகவே வலதுசாரி மனோபாவத்திற்குள்ள தள்ளப்படுவார். நான் சந்தித்த நண்பர்களே, திரைப்பட நண்பர்கள் பல பேரே இயல்பாகவே இடதுசாரி சித்தாந்தங்களுக்குள்ளே நிறைய நாள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் கூட கொஞ்சம் வசதி வந்தவுடனே, கொஞ்சம் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு இயக்குநராக வந்தவுடனேயே இது வந்து கடவுளினுடைய அருள் என்கிற கட்டத்திற்கு தான் போகிறார்களே தவிர அவர்கள் தன்னம்பிக்கையை அந்த இடத்திலே வந்து தகர்க்கப்படுகிறது. அப்போ இது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய காம்படிஷன்ல வந்து ஜெயிக்கிற போது அவர்கள் எதனால் ஜெயித்தோம் என்று சொல்லுகிற இடத்திற்குள்ள வருகிற போதெல்லாம் அவர்களுக்கு இப்படியான ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து சில பேர் ஏற்படுத்துகிறாங்க. இதை வந்து வசதியாக நீங்க எல்லா புதிய நாடாளுமன்றம் திறந்த போது செங்கோலை எடுத்துக்கொண்டு சைவ மடாதிபதிகள் எல்லாம் வந்து தலைநகருக்கு போனார்கள், டெல்லிக்கு போனார்கள் நம்ம பார்த்தோம். அந்த மடாதிபதிகளுக்கு அழைப்புதலை கூட இந்த முறை ராமர் கோயிலுக்கு யாருமே வழங்கவில்லை, வழங்கல. ஏன்னா அவங்க சைவம் தானே, இது ராமருக்கு வந்து. ஏனென்றால் இவர்கள் அந்த இடத்திலே போய் நின்றார்கள் என்றால் கங்கனா ராணாவத்துக்கு இடம் கிடைக்காமல் போய்விடுமே என்கிற கவலையின் காரணமாக சைவ மடாதிபதிகளை வந்து அவர்கள் வந்து தவிர்த்து விட்டார்கள். ஏனென்றால் நமக்கு வந்து யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஒரு யாராவது ஒரு பரதேசி சாமியாரை கொண்டு வந்து மடாதிபதியை கொண்டு வந்து காட்டுறது மூலமாக மீடியாவிலே அது வந்து ஃபோக்கஸ் ஆக மாறுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, சினிமா நடிகைகளை காட்டினால்தான் பாஜகவிற்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறார். எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா, விவசாயிகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கும் போதே அவர் திரைப்பட நடிகைகளை வந்து சந்திக்கக்கூடிய ஆர்வத்திலே அவர் இருந்தார். ஏனென்றால் ஒரு நடிகர் இன்னொரு நடிகையை சந்திக்கிற ஒரு முயற்சி தான் இது. ஒண்ணு, நீங்க வந்து ஃபீல்டு தான், ஒரே இனம் சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகனாக வந்து மோடி வந்து திகழ்கிறார். எப்பொழுதுமே அவர் உடை மாற்றுவதாக இருக்கட்டும், மயிலுக்கு உணவு ஊட்டுவதாக இருக்கட்டும், பல மயில்களோடு இருப்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆகச்சிறந்த நடிகன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற போது கங்கனா ரணாவத்துக்கு கொடுத்த மரியாதையை சைவ மடாதிபதிகளுக்கு கொடுக்கவில்லை என்கிற போது இவர்கள் அசலாக இவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. புதிய நாடாளுமன்றத்திற்கு எப்படி திறப்பதற்கு வந்து குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு என்கிறவரை எப்படி பழங்குடியின பெண்ணை அழைக்கவில்லையோ, அதே போலதான் ராமர் கோவிலினுடைய திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படலை. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளை அவமானப்படுத்துகிற நிகழ்ச்சியை இரண்டாவது முறையாக நிகழ்த்தி கட்டுறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, எப்படி வந்து திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின பெண்ணோ, அது போல தனுஷும் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர் தான். ஷெட்யூல்டு ட்ரைப் தான் அவரு, காட்டு நாயக்கர் சரியா சொன்னா. அவர் வந்து பழங்குடியின சார்ந்த விஷயங்களுக்கு அவருக்கு அந்த உணர்வு, அதாவது இதைத்தான் மழுங்கடிக்கிறதுன்னு சொல்றது, உணர்வுகளை வந்து மழுங்கடிக்கிறது. நீங்கள் எந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள் என்பதை மறக்கடிக்கிற வேலையை அவர்கள் இளையராஜாவுக்கும் செய்திருக்கிறாங்க, தனுஷுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க அதைத்தான் நம்ம நீங்க பார்க்கணும். ரஜினிகாந்தையும் கூட சேர்த்துக்கங்க.
அப்ப இவர்கள்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் கடந்த காலத்தில இருந்து இவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் எது என்று பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் உழைப்புவாதமாக இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த இவர்களுடைய அறியாமை மிக முக்கியமான காரணம். இல்ல, அவங்க வெளிப்படையாவே ரஜினிகாந்த் வந்து இதுல ஆன்மீகம் தான் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அரசியல் புரிதல், அதன் அடிப்படையில் விமர்சனம் வைக்கிறாங்க. நான் இதை முழுக்க முழுக்க ஆன்மீகமா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுல ஜஸ்டிபிகேஷன். ரஜினிகாந்த் எப்பொழுதாவது சுய புத்தியோடு பேசியிருக்கிறாரா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தார், பெரும்பாலும் வந்து அவருடைய கலைத்துறை நடவடிக்கை என்பது வேறு, அதை நான் வந்து விமர்சிக்கவே இல்லை. அரசியல் சார்ந்து அவர் எப்பொழுதாவது சுயமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரா என்று நீங்கள் பாருங்கள். திடீர்னு வந்து எம்ஜிஆர் தான் எனக்கு ரோல் மாடல், நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் தான் எனக்கு ரோல் மாடல் என்று அவர் தொடர்ந்து பேசினார். அப்புறம் திடீர்னு வந்து புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னாரு. பணமதிப்பு நீக்கத்துல வந்து எல்லாருமே வெயில்ல வாடி வதங்கி செத்துக்கிட்டு இருந்த நேரத்துல, 150 பேருக்கு மேல இறந்து போன நேரத்துல புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னாரு. இப்போ அப்பொழுதாவது பணமதிப்பு நீக்கம் வந்து அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலாவது நீண்ட வரிசையிலே நின்று வெயிலிலே சாவதற்கு மோடி அரசாங்கம் நம்மளை வந்து ஏற்றுக்கொண்டது. இந்த முறை கோவில் திறக்கும் போது சாகக்கூடாதுன்ட்டான், யாரும் அடக்கம் செய்யக்கூடாதுன்ட்டான். அப்ப சாவதற்கு வாழ்வதற்கு தான் வந்து மோடி அரசாங்கம் வந்து யாருக்கும் உரிமை தரவில்லை என்று நீங்க சொல்லக்கூடாது. ராமர் கோயில் திறக்கிற அன்றைக்கு சாவதற்கும் உரிமை இல்லை, ஆஸ்பத்திரியெல்லாம் ஐசியூவை மூடுகிற ஒரு அரசாங்கம் எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது உண்டா? இந்த பைத்தியக்காரனாவது செய்வானா? ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடுகள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற மாநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவதை நான் பார்க்கணும். சேலத்துல திமுக மாநாடு, அங்க வந்து மருத்துவ முகாம் 4 முகாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுறாங்க, அவங்களுக்கு எதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வரணும்னு மொபைல் ஆம்புலன்ஸஸ் நிறைய நின்றுச்சு, கூட்டத்தை போனால் ஃப்ரீ பண்ணி ஆம்புலன்ஸை போக விட்டுட்டு இருந்தாங்க. ஏனென்றால் திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அந்த கட்சி விரும்புகிறது. பாஜகவை பொறுத்தவரையில் யார் உயிரோடு இருக்கிறார்கள் இல்லை என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது முதல்ல. அதனால இவர்கள் நடத்துகிற இந்த நாடகம் என்பது தேர்தல் நாடகம். அதாவது இந்த தேர்தலிலே வந்து நாடாளுமன்ற வேட்பாளராக எல்லா தொகுதிகளிலும் ராமர் நிற்கிறார் என்று மட்டும்தான் அவர் இன்னும் சொல்லலை. அவருக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இவங்க இன்னும் தயாராகல, அது மட்டும்தான் செய்யலையே தவிர எல்லாவற்றையுமே அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டார்கள். அது வந்து அப்புறம் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா, பாஜகக்காரங்க போன்ற வேடிக்கை, எல்லா வீடுகளுக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்து குடிசைகளுக்குள்ளேயும் சிறிய சிறிய இடங்களுக்குள்ளேயும் வந்து சேர்ந்து 20 வருடம் ஆகிவிட்டது. இப்போ கொண்டு எல்இடி ஸ்கிரீனை பகல்ல போடுறான், அந்த வெளிச்சத்தில் எப்படி தெரியும்னு யோசிச்சு பாருங்க. எல்இடி ஸ்கிரீனை காலையில 11 மணிக்கு எல்இடி ஸ்கிரீனை வந்து அவசர அவசரமா வந்து ஒரு இடத்துல போடணும்னு சொல்லி போலீஸ்ட வந்து மண்டு கட்டுறான். என்ன கேக்குறேன், அந்த சொந்த ஒவ்வொரு வீட்லயும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கே, அதுல வந்து நேரடி ஒளிபரப்புக்கு தான் நீங்க ஏற்கனவே எல்லா சேனலுக்கும் பணம் கட்டி தானே அதை ஒளிபரப்புறீங்க? அது என்ன இயல்பாக ஒளிபரப்பப்பட்டதா? எல்லாமே ஸ்பான்சர் தானே அது? அதுல பாஜக விளம்பரங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு, எல்லாருமே பார்த்தாங்களே. அப்ப அது போக நீங்க வந்து எல்இடி ஸ்கிரீனை வந்து திடீர்னு திருமண மண்டபத்துல வந்து எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது, கோவில்ல அன்னதானம் மறுக்கப்பட்டதுலாம் பொய் சொன்னாங்க. எவ்வளவோ பொய்களை சொல்லி தகராறு பண்ணி எப்படியாவது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என்று சொல்வதற்கு நிறைய முயற்சி பண்றாங்க. அப்ப கடைசியில என்னாச்சு, அந்த நாடகமும் அவர்களுக்கு வந்து பொய்யாகிவிட்டது. இதுல இளையராஜா பேசுனது ரொம்ப ஹைலைட் ஆனதா மாறியது. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு போய் உணர்வு மழ்க கண்ணீர் விட்டு பேசியிருந்தார். இனி மோடியை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருந்தார். மோடி மட்டும்தான் அப்படின்னு பேசி இல்ல, அதுல அவரை அறியாமல் ஒரு நல்ல வார்த்தையும் சேர்த்து சொன்னார். என்ன அப்படின்னா, இதற்கு முன்னால் இருந்த எந்த பிரதமர்களாவது இப்படி செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்கறதுல அவர்கள்லாம் ஜனநாயக ரீதியா இருந்திருக்கிறாங்கிறதையும் அவர் சேர்த்து சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கலான்னு தெரியல. ஒரு மன்னர்கள் மட்டுமே செய்ததை வந்து மோடி செய்கிறார் அப்படிங்கிறார். அப்ப மன்னர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் சர்வாதிகாரிகள். மன்னர் வந்து இந்நாள் தலையை வெட்டு அப்படின்னு சொல்லி படைத்தளபதிக்கு உத்தரவு போட்டா யாராவது மறுக்க முடியுமா? இப்ப மன்னர்கள் என்பவர்கள் சர்வாதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள் கடந்த காலம். அவர்கள் வந்து மக்கள் பணங்களிலே கோயில் கட்டி இருக்கிறார்கள். அவர்களைப் போல மோடி நடந்து கொள்கிறார் என்பதை அவரையே அறியாமல் ஜனநாயக பாதையிலே இத்தனை பிரதமர்கள் இருந்தார்களே, அத்தனை பிரதமர்களுக்கு இல்லாத ஒரு மன்னரை நாம் பார்த்திருக்கிறோம் சொல்றது மூலமாக மோடி ஒரு ஜனநாயகவாதி இல்லை, அவர் ஒரு சர்வாதிகாரி தான் அப்படிங்கிறத இளையராஜா தன்னை அறியாத ஒரு வாக்கு மூலத்திலேயே தெரியப்படுத்திக்கிறார். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இளையராஜா அவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமாக மோடி குறித்து பிஜேபி குறித்து பேசுவதுங்கிறது ஒரு பெரிய அளவு இம்பாக்ட கொடுக்காது. ஏன்னா அவர் மாதிரியான ஒரு இசை ஞானி, இசையில் அனைத்தும் அறிந்தவர், அவர் அவருடைய பாடலை கேட்காம நம்முடைய லைஃபே இல்லை அப்படிங்கிற இடத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த ஒரு துறையில் வித்தகர்களாக இருக்கிறவர்களை மற்ற துறையிலும் வித்தகர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிற மூட நம்பிக்கை நம்மளுடைய பல பேர் இடத்துல இருக்கிறது. இப்போ சிவாஜி கணேசன் இடத்துல வந்து கேட்டாங்க, நாடோடி மன்னன் படத்தை வந்து எம்ஜிஆர் இயக்குகிறார், அப்போ போட்டி வந்து யார் யாருக்கு அப்படின்னா சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டி அப்படின்னு அந்த ஒரு மார்க்கெட்டிங்காக எப்பவுமே சொல்லுவாங்க. ரஜினி கமல், சிம்பு தனுஷு,
விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இன்னும் காலங்காலமாக சொல்லப்படுறதா. அப்போ கேட்குறாங்க பத்திரிகையாளர், சினிமா பத்திரிகையாளர் கேட்குறாங்க, எம்ஜிஆர் படம் இயக்குகிறாரே, சிவாஜி எப்போது படம் இயக்குவார் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நடிகர் தலைவர்கிட்டே கேட்குறாங்க. அவர் சொன்னார், என்னோட வேலையை என்னால் சிறப்பாக செய்ய முடியும், இன்னொருத்தனை வேலை வாங்க எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அரசியலில் ஜெயிச்சிருப்பேனேன்னு சொன்னார். ஒரு படம் அவ்வளோதான் விஷயம். அடுத்தவனை எவனுக்கு மேஸ்திரி வேலை வாங்க தெரியுதோ, மேஸ்திரியாக இருந்து வேலை வாங்க தெரியுதோ, அவன் தான் வெல்ல முடியும். இளையராஜாவுக்கு இசை மட்டுமே தெரியும் என்கிற காரணத்தினாலே இசை இல்லாத விஷயங்களில், இசை அல்லாத விஷயங்களிலே அவருக்கு எதுவுமே தெரியாது என்று அவரே பல முறை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு முறை சொல்கிறாரு, நான் நியூஸ் பேப்பர் படித்து 40 வருஷம் ஆச்சுங்கிறத ஒன்றான். அப்போ அன்னைக்கிலி காலம் தொடங்கி அதுக்கு ஒரு காரணமும் சொன்னார். என்ன காரணம் சொன்னார்னா, நான் நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தற்கொலை, இவன் கொலை, இவன் முண்டாட்டி இவன் கூட்டிகிட்டு போயிட்டான்லாம் நியூஸ் போடுறாங்க. இந்த காலையில் எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு இதையெல்லாம் பார்த்துட்டான், என் மனசு வந்து சஞ்சலப்படுது, இதையெல்லாம் இந்த சஞ்சலத்தோடு போய் இசையமைக்க போனால் என்னோட வேவில் இருந்து சரியாக வரமாட்டேங்குது. உலகமே அவருக்கு வந்து இசைன்னு இருக்கணும். ஆமா, அவர் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல நடக்கிற யதார்த்தங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா என் கற்பனை உலகத்திலே நான் சஞ்சரிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப அவருக்கு பில்கிஸ் பான் ரேப் பண்ண கோஷ்டி வந்து பாஜக தான் தெரியல அவருக்கு. குஜராத்ல கலவரம் பண்ணி கொலகாரங்களா வந்து 3000 பேரை கொலை செஞ்சு சிறுபான்மை மக்களை கொலை செய்தவர்கள் இந்த கொலைகார கூட்டம் தான் பாஜக என்று அவருக்கு தெரியல. மணிப்பூர்ல தேவாலயங்களை உடைத்து இந்த மாதிரியான மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்கி பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்ற சங்கி கூட்டம் சங் பரிவார் தான் என்கிறதை செய்தி பேப்பர் வாசிக்காத இளையராஜாவுக்கு எப்படி தெரியும்? அப்ப இளையராஜா என்ன நினைப்பாரு, கோயில் கட்டியிருக்காங்க, அவர் நல்ல மனுஷன், அவர் வந்து பிரதமரே கிடையாது, அவர் ஒரு மன்னர் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இளையராஜாவினுடைய அறியாமையைத்தான் நான் அந்த இடத்துல பார்க்க முடிகிறதே தவிர, இளையராஜாவுக்கு என்ன, நான் கங்கை அமரன் கூடவே இருந்து அவர் எழுதி கொடுக்கறதா இந்த அம்பேத்கர் சிறந்த அவரை விடவும் சிறந்த தலைவராக மூடி இருக்கிறார். இதை விட அம்பேத்கரை அவமானப்படுத்த முடியுமா? அம்பேத்கர் என்கிற வரலாற்று புகழை சூரியன் மீது வந்து சேரள்ளி வீசுவதை போல, குடிநீரோடு வந்து சாக்கடையை கலப்பதை போல அம்பேத்கரோடு யாரையாவது ஒப்பிட முடியுமா? புரட்சியாளர்களை ஒப்பிடலாம், காரல் மார்க்ஸை ஒப்பிடலாம், அம்பேத்கரோடு தந்தை பெரியாரை ஒப்பிடலாம், மிகப்பெரிய புரட்சியாளர்களோடு ஒப்பிட வேண்டிய ஒரு உலகத்தினுடைய மாமேதையை கொண்டு போய் இனக்கலவரம் செய்கிற மதவெறியை தூண்டி விடுகிற கலவரக்காரர்களோடு ஒப்பிட முடியுமா? நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்துல நீ இரு, இதை விட அதிகாரத்துல இருந்து ஹிட்லர் வீழ்த்தப்படலையா? ஹிட்லரின் வரலாறு வந்து ஸ்டாலின்கள் முடித்து வைத்தது இல்லையா வரலாறு? இப்பொழுது அதான் நடக்க போகுது. இப்பொழுது ஹிட்லர் இந்த பெயர் மாறி இருக்கிறது, அவ்வளவுதான், பெயர் மாற்றம் செய்திருக்கிறது. ஸ்டாலின் தான் முடிக்க போல இப்ப. இந்த பக்கம் அப்படியே எதிர்ப்பு குரல்கள் அப்படிங்கிறது வந்து இவங்க ஆதரிக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆதரிச்சாங்க, எதிர்க்கிறவங்க வந்து செட்டிலா தான் எதிர்க்க முடியுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சங்கடமான சூழல் தான். ஆனாலும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வகையில பலரும் பாராட்டுக்குரியவர்களா மாறுகிறார்கள். அவர்களுடைய எதிர்ப்பை எப்படி பார்க்க? பா ரஞ்சித் இதை வந்து ரஜினிகாந்தை வைத்து 2 படங்களை வந்து இயக்கியவர் என்ற அந்த கரிசனத்தை தாண்டி இது தவறு என்பதை அவர் பேசியிருக்கிறார். அது வந்து பாராட்டுக்குரியது, வரவே தவறுன்னு சொல்லல, சரியா தவறான்னு கேட்டபோது எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு, விமர்சனம் இருக்குன்னு சொன்னா. இல்ல, விமர்சனம் இருக்கிறது மாற்று கருத்து இருக்குன்னு அவ்வளவுதானே சொல்ல முடியும்? நீங்க பழகியவர்கள் மேல வந்து நீங்க வந்து மூஞ்சியில் அடிச்சது மாதிரி பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் நாகரீகமான முறையில மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார், அவர் மறுத்திருக்கிறாருங்கிறது உண்மை. உண்மை, ஆமா. அது மட்டுமல்ல, கிஷோர்ங்கிற நடிகர் சொல்லியிருக்காரு, மன்னராட்சி காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகள் அற்ற ஒரு கண்மூடித்தனமான கூட்டத்தை உருவாக்கி இந்த மாதிரி கோயில் கட்டுகிறோம், சர்வாதிகாரமாக பல செயல்களை செய்கிறோம் என்று சர்வாதிகாரிகள் மட்டும்தான் அதை செய்வாங்க, அதை வந்து இன்றைக்கு ஜனநாயகத்தின் பெயராலேயே செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறது. இந்தியா எதை நோக்கி போகிறது, ஒரு இருண்ட காலத்தை நோக்கி போகிறது என்கிற கருத்தை வந்து கிஷோர் பதிவு பண்ணியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, பார்வதி போன்ற நடிகைகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால யாருக்கெல்லாம் வந்து அறிவிலே வந்து தெளிவு இருக்கிறதோ, அரசியல் புரிதல் இருக்கிறதோ, மனித பற்று இருக்கிறதோ, மனித நேயம் இருக்கிறதோ அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் குறைவானவர்கள் தானே. இந்த ஒரு சாஞ்ச பக்கமே சாயிர செம்மறியாட்டு கூட்டம் போல தனுஷ் போகலாம், ரஜினிகாந்த் போகலாம். ரஜினிகாந்த் நாளைக்கு ராகுல் காந்தி இந்தியாவுக்கு பிரதமராகிவிட்டார்னு வச்சுங்க, முதல் வாழ்த்து சொல்வதற்கு ரஜினிகாந்த் கியூலே நிற்கக்கூடியவராக தான் வருவார். எப்படி ரஜினிகாந்த் வீட்டு வாசலிலே அவரை சந்திப்பதற்கு ரசிகர்கள் காத்திருக்கிறார்களோ, அதே போல ரஜினிகாந்த் வந்து நான் அன்றைக்கு வந்து பிரதமராக இவர் பதவியேற்பார் என்றால், இந்தியா கூட்டணியில் யார் பிரதமராக வந்தாலும் சரி, முதல் வரிசையிலே போய் காத்திருக்கக்கூடிய இடத்துல ரஜினிகாந்த். அதனால ரஜினிகாந்தை குறித்து நாம் தனியாக ஒரு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் அரசியல் தெளிவு மட்டுமல்ல, அடிப்படை அறிவே இல்லையே முல்ல. தூத்துக்குடியில் போய் துப்பாக்கி சூட்டில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குற போது இதற்குள்ளே சமூக விரோதிகள் கலந்து விட்டார்கள்னா காவல்துறை சொல்றியா சமூக விரோதின்னு கேட்டாங்களா? நீ யாருன்னு கேட்டானா இல்லையா ஒருத்தன்? அப்ப நீ யார் என்று கேட்கிற அளவுக்கு நீ முட்டாளாக நடந்து கொள்கிறாய், அரசியல் அறிவற்றவனாக நீ இருக்கிறாய். நீ ரஜினி, நீ சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டாராரு, அரசியலில் நீ ஜீரோ,
சினிமாவில் வேணா நீ ஹீரோவாக இருந்துக்க, அதுதான் விஷயம். இளையராஜா இசைஞானியா, நீ வந்து இசைத்துறையில் இருந்துக்கோங்க, நீ மேஸ்ட்ரோவாக இருங்க, உலகமே வியக்கிற ஆளாக இருங்க, தமிழர்கள் கொண்டாடுகிற பொக்கிஷமாக இருங்க. ஆனால் உங்களுடைய அரசியல் அறிவு என்பது பூஜ்ஜியம் தானே, அதில் என்ன நமக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது. அதனால இரண்டாவது கருத்துக்கு நமக்கு இடமே கிடையாது. அதனால இளையராஜாவுடைய, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, மக்களுக்கு தெரியும் சிவாஜி படத்தை விழுந்து விழுந்து பார்ப்பாங்க, யாராவது ஓட்டு போட்டாங்களா அவருக்கு, விட மாட்டாங்க. நீண்ட காலம் அண்ணாவோடு கலைஞரோடு பயணித்ததுனால எம்ஜிஆரால் அரசியல் செய்ய முடிந்தது. எல்லாரும் அந்த சித்தாந்தத்தை செய்து விட முடியாது. குறைந்தபட்சம் எம்ஜிஆரால் ஒரு அண்ணாயிசம்ங்கிற கருத்தையாவது சொல்ல முடிந்தது இல்லை, அது சொல்ல முடியாதவர்கள் வெல்ல முடியாது. ரைட். இதுல இன்னும் ரொம்ப முக்கியமானது, ஒரு பக்கம் ஆதரிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் எதிர்த்துட்டாங்க, ரெண்டும் இல்லாம சைலண்டா கடந்து போன முக்கியமான நடிகர்கள், தங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்பக்கூடிய விஜய் மாதிரியான நடிகர்களும் அது உள்ள இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அது என்ன சிக்னல்னு எடுத்துக்கிறது? பாஜக உடைய இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய சொத்துக்களையே பறிமுதல் செய்தாலும் ஆச்சரியப்படுறது. நாம் சொல்றோம் இந்த மாதிரி கருத்து சொன்னா என்ன, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நம்ம சொல்றோம் அத்தனையுமே கருப்பு பணம் என்று ஒரே நாளில் வழக்கு போட்டு அவரை முடக்கி விடுவார். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் வந்து இந்த பக்கம் வந்து வருமான வரித்துறையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீதித்துறையுமே கரைபட்டு நிற்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு செல்வந்தனாக இருக்கிற நடிகன், கோடீஸ்வரனாக இருக்கிற நடிகன் தன்னுடைய கருத்தை சொல்ல முடியவில்லை என்பதுதான் அதுல உண்மை. அதனால விஜய் அப்படி வெளிப்படையாக ஒருவேளை கருத்து தெரிவித்தார், அதை எதிர்கொள்வதற்கான திராணி முதல்ல விஜயிடம் கிடையாது. அதனால விஜய் என்ன செய்யறாம்னா, அவரோட ரசிக குஞ்சுகளுக்கு மத்தியிலே வந்து வட்டமிடக்கூடிய ரசிக குஞ்சுகளுக்கு மத்தியிலே, விசிறடிச்சா குஞ்சுகளுக்கு மத்தியிலே வேண்டுமானால் குட்டி கதைகள் சொல்ல முடியுமே தவிர நேரடியாக கூட ஒரு விஷயத்தை எதிர்ப்பதற்கு திராணி இல்லை. அதனால அரசியலுக்கு அன்ஃபிட் நான் சொல்றேன். நீங்கள் ஒரு பிரச்சனை நிகழ்கிற போது தூத்துக்குடியில வந்து வெள்ள வர்றப்போ நீ 15 நாள் கழிச்சு போய் பாக்குறேன்னா நீ அரசியலுக்கு தகுதியற்றவன் என்பதற்கு அது அடையாளம். அவர் அனிதா மரணத்தின் போது போனார் இல்ல, இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த போது அந்த கடற்கரை ஓரத்துல இருக்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போனாரு, டிமானிட்டைசேஷன் விஷயத்துல தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு, பல விஷயங்கள் அவர். வசதி மிக்க ஒரு நடிகர்கள் கொஞ்சம் நிதி கொடுப்பதோ சிறிய அளவிலேயே மென்மையான கருத்துக்களை தெரிவிப்பதோ அரசியலாக மாறார். அரசியல் என்பது நீங்கள் வந்து கருப்பா வெள்ளையா என்றுதான் சொல்ல வேண்டும், நடுவுல வந்து நீங்கள் வந்து ஒரு கிரே கலரை காட்டக்கூடாது. அப்படி காட்டினா கமலஹாசன் மாதிரி கடைசியா, கமலஹாசனுக்கு வந்து அவருடைய அரசியல் மங்கி போனதற்கு என்ன காரணம் என்றால் அவர் பேசுவதை அவருக்கே புரியாத வண்ணம் அவர் அறிக்கை விட்டு கொண்டே இருக்கிறார் இல்லையா, அந்த அரசியலால் அவர் தோற்று போனார், அதான் அதுக்கு முக்கியமான காரணம். புரியுது. ஒரு நீண்ட உரையாடல் பேரலியுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்கொண்டதற்கு மிக்க நன்றி. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில், அனைவரும் வாரீர்.